நம்ம இன்னைக்கு குக்கரில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட அரிசி குழையாமல் ரொம்பவே டேஸ்டியாக உதிரி உதிரியாக வரும், நல்ல மனமாக பெர்ஃபெக்டான பிரியாணி செய்ய முடியும். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், அவ்வளோ சுலபமான ரெசிபி. வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும் வேக வைக்கும்போது. நல்லா கழுவினதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தெளிவான தண்ணி வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை சேர்த்துட்டு, கூடவே 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 2-3 கிராம்பு, அதுக்கப்புறமா 1 பெரிய கருப்பு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. கருப்பு ஏலக்காய் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட இதில் கல்பாசி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் 1 கல்பாசி போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயத்தோட கலர் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் கொடுக்கும். இப்போ வெங்காயத்தோட கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த புதினா இலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருந்ததுன்னா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்ந்த கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூனுக்கு. கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் 1 சின்ன சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்ததும் உடனேவே இது போல் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் திரிதிரியாக ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி இருக்கும். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு காளான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது அரிசி உடஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி, அதான் ரேஷியோ. நான் எடுத்திருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவுக்கு அளவு இருக்கும். இந்த அளவு பிரியாணி வந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணும்போது உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும், அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு நிறையா இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ உப்பு பத்தலை. ஸோ நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
நல்லா கொதிச்சு வரும்போது இதில் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் லேசாக கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். விசில் வச்சுட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல கம கமக்கிற மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் லேசாக கலந்துக்கோங்க. லேசாக ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும்போது அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா சாதம் குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.